நம்ம சித்தர்கள போல நாடி பிடித்து சிகிச்சை அளிக்கும் ஒரே மருத்துவமனை ஸ்மைலி ஆயுஷ் மருத்துவமனை. இங்கு வர்மா சிகிச்சை, ஆயுர்வேத சிகிச்சை மற்றும் ரெஜுவினேஷன் தெரபி என அனைத்து விதமான சிகிச்சைகளும் உண்டு. சகல விதமான நோய்களுக்கும் ஒரே தீர்வு நம்ம ஸ்மைலி ஆயுஷ். சோமசுந்தரம் கிரவுண்ட் எதிரில், டி நகர். தொடர்பிற்கு 7358336896. Trade Achievers Training Academy. Pangasandhi Paiyichil 10 varada anubavam konda thalai sirandha nirvanam. Price Action Swing Trading, Option Strategist, Advanced Pattern Trading pondra anithu vidhamana tradingalum nibunargalai kondu sirandha murayil paiyichuvikkapadugirathu. Online vagupugal matrum trading floor vasadiyum undu. Chennai, Coimbatore matrum Bangalore. Thodarbu kollavum 9884342395. Fantastic Jayachandran Pallikaranai matrum Jayachandran Textiles Rangarathan Thiru. நலம், கல்வி, திருமணம், பொருளாதார முன்னேற்றம் என அனைத்தையும் சிறப்பாக அமைத்துக் கொள்ள உதவும் உலகின் ஆக சிறந்த ஜோதிட முறையான உயர்கணித சார ஜோதிட முறையை வழங்குகிறார் தமிழ் ஜோதிட தீபம் ஜி வி நிஷோக் வர்ஷன். தொடர்பிற்கு 9443355696. தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அப்படிப்பட்ட தமிழ் மொழியில் தமிழ் நாட்டில் மிக முக்கியமான ஒரு சிறந்த ஒரு பண்டிகையாக உலக தமிழர்கள் மத்தியில் கொண்டாடப்படுவது தான் நமக்கே தெரியும் தை பொங்கல் திருநாள். அதுவும் தமிழர்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் ஒவ்வொருவர் இல்லங்களிலும் மகிழ்ச்சியை பொங்க வைக்கக்கூடிய ஒரு நாளாக, சமத்துவத்தை விதைக்கக்கூடிய ஒரு நாளாக திகழக்கூடிய ஒரு நாள் தான் இந்த பொங்கல் திருநாள். அந்த பொங்கல் திருநாளை ஆதன் குடும்பம் சார்பாக இன்றைக்கு நாம் கொண்டாட போகிறோம். தமிழக மக்கள் உலக தமிழர்கள் மத்தியில் ஆதனுக்கென்று ஒரு பிரத்யேக இடம் உண்டு. அதன் காரணமாக ஆதன் இன்று உங்களுக்காக பொங்கல் விழாவினை சிறப்புக்கு இருக்கிறோம். ஆதன் குடும்பம் சார்பாக அத்துணை பேருக்கும் உலக தமிழர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துகள். நமக்கே தெரியும் பொங்கல் அப்படின்னாலே குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு வாசகத்தை நிச்சயமாக நம்ம சொல்லிவிடுவோம். அதுவும் நம்ம அனைவருக்குமே எல்லா விதமான விஷயங்களும் வழங்கக்கூடிய அந்த கதிரவனை பார்த்தும் சொல்லுவோம், அந்த பொங்கல் பானையை பார்த்தும் சொல்லுவோம். ஸோ டீம் ரெடியா நம்ம சொல்லலாமா? ஒன்று, ரெண்டு, மூணு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அன்பான வணக்கம். இன்னைக்கு ஆதன் குடும்பம் சார்பாக வந்து பொங்கல் விழா வந்து பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு எங்களுடைய பொங்கல் யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, தூய்மை பணியாளர்கள் அவங்களோட கையால எங்களுடைய ஆதன் குடும்பத்துல இருந்து பொங்கல் இன்னைக்கு வச்சு ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அம்மா, உங்களுடைய கையால அந்த அரிசி எடுத்து வேலை பொங்கலோ பொங்கல். ஸோ இந்த பொங்கலுக்கு அப்புறம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கெட்ட எண்ணங்கள் எல்லாமே வந்து இந்த பால் மாதிரி பொங்கி வெளியில் போயிட்டு அந்த ஸ்வீட்டாக நம்மளுடைய லைஃப் அப்படி இனிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலை வச்சு முடிச்சிடலாம். ஆதன் குடும்பத்தினுடைய இந்த பொங்கல் பண்டிகையை பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருக்கோம். அதுவும் முக்கியமாக யாரோட கொண்டாடி இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமூகத்தின் இந்த சமூகத்தையும் ஒரு குடும்பமாக நினச்சி அந்த குடும்பத்துக்கு உழைக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிக நிச்சயமாக நம்ம சொல்லலாம் தூய்மை பணியாளர்கள் தான். ஸோ தூய்மை பணியாளர்களுடைய சேவை, அவங்களுடைய இந்த வேலை அப்படிங்கிறது தான் சாதாரணமான விஷயம் கிடையாது, ரொம்ப 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 கடினமான விஷயங்கள். அதுவும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னா இவர்கள் தங்களையே பாதிப்புக்கு உள்ளாகிட்டு பல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நமக்கே தெரியும் கொரோனா காலகட்டத்திலலாம் வந்து எந்த விதமான விடுமுறையும் எடுக்காமல் அவர்களுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டு இப்போது வரைக்கும் பணிகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஆதன் குடும்பமே ஒட்டுமொத்தமாக தூய்மை பணியாளர்களோடு தான் இந்த பொங்கல் விழாவினை ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம். ஸோ இந்த பொங்கல் விழா எப்படி இருந்துச்சுக்கா உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததா? ரொம்ப மகிழ்ச்சியா. உங்க ஊர்ல ஏமா கொண்டாடிங்களாக்கா? கொண்டாடி இருக்கு, கொண்டாடி இருக்கு. அந்த ஞாபகம் எல்லாம் வந்துச்சா உங்களுக்கு? வருதுங்க சார். இங்க இருக்கிற உழைப்பாளிங்கெல்லாம் உங்களோட சேர்ந்து நாங்க கொண்டாட்டமா இருக்கிறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ இந்த நேரத்துல ஒட்டுமொத்தமான தூய்மை பணியாளர்களுக்கும் ஆதன் குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய பொங்கல் நல்வாழ்த்துகள். இந்த பொங்கல் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு ஒளி வரப்போகுது. உழைப்பாளர்களை மதிக்க வேண்டும், உழைப்பாளர்களுக்கு எப்போதும் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தமிழர்களுடைய நாகரிகமும் பண்பாடும். அந்த அடிப்படையில் சாதி மத பேதமற்ற ஒரு சமத்துவ பொங்கலை இன்றிலிருந்து
தமிழகம் உலக தமிழர்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கட்டும். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துகள். நம்ம நிறைய பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணிருப்போம், ஆனா இந்த பொங்கல் ரொம்பவே ஸ்பெஷலான பொங்கல். அக்கா உங்க கூட ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா, எங்களை கூப்பிட்டு வச்சு நீங்க செலிப்ரேட் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு உங்களை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க கூட இந்த பொங்கலை செலிப்ரேட் பண்றது. எங்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க உங்க கூட சேர்ந்து இந்த பொங்கலை கொண்டாடுறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ நாள் கொரோனா பீரியட்ல இருந்து இப்போ வரைக்கும் எங்களோட எல்லா விஷயங்களும் முக்கியமா தூய்மை பணிகள் ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆதன் குடும்பம் ரொம்ப கோலாகலமா வந்து பொங்கலை கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்ப ஆதனோட ரெண்டு பில்லரா பார்க்கப்படுற மாதேஷ் வர்சஸ் அருள், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கயிறு இழுக்கிற போட்டி. பொங்கல்னால இந்த போட்டி இல்லாம இருக்காது. சோ ஒரு கை பாக்கலாம் அப்படின்னு இந்த சைடு அருள், இந்த சைடு யாரு வந்தா எனக்கு என்ன அப்படின்னு மாதேஷ் வந்து வெறித்தனமா ரெடி ஆயிருக்காரு. 1 2 3 சொல்றேன், ஓகேவா? 1 2 3 ஸோ பொங்கலோட ரொம்ப முக்கியமான ஒரு விளையாட்டு தான் வந்து உரியடி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உரியடி விளையாடுறதுக்காக நம்முடைய தமிழ் மகன்கள் எல்லாரும் குழுமி நிற்கிறாங்க. ஸோ எப்படி விளையாட போகிறாங்கன்னு பார்க்கலாம். முதல் போட்டியாளர் நம்ம அண்ணன் கெவின் அண்ணன் தான். முக்கியமான விதிமுறை நான் முன்னாடியே சொல்லிடுறேன் போட்டியாளர்களுக்கு. முதல் விதி, நீங்கள் அதை தொட்டுட்டு விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவுட்டு. ரெண்டாவது வந்து 1 நிமிடம் தான் உங்களுக்கான நேரமே. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கண்ணை கட்டி சுற்றி விடுவாங்க, அதன் பிறகு நீங்கள் கையில் கொம்பு கொடுக்கப்படும், நீங்கள் போய் அடிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ வந்து கெவின் நான் சுற்றி விட்டுக்கிட்டு இருக்கோம், அவர் சரியான திசையை நோக்கி நகராறான்னு பார்ப்போம். டைம் ஸ்டார்ட், டைம் ஸ்டார்ட். யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்க, நீங்களே கண்டுபிடிச்சு போய்க்கோங்க. இன்னும் 20 செகண்ட் தான் இருக்கு. 20 செகண்ட். 19 18 17 16 15. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் அருள்மொழிவர்மன் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஓப்பனிங்காக இருக்கும். அண்ணனுடைய ஓப்பனிங் எப்போ தனியாக இருக்கும், அப்போ அண்ணன் வாயிலாக அதை சொல்லுவார். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் மாதேஷ். உரியடிக்கு சொல்லி என்னைய நண்பர்கள் கேட்டுட்டாங்க, அதனால் வந்து இன்னைக்கு இந்த உரிய அடித்து நான் தான் வின் பண்ண போகிறேன். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சோ இப்ப விளையாட போறது பாத்தீங்கன்னா மலைமணி. போறாரு, நெருங்குறாரு. போடு போடு போடு. நம்முடைய சேவகர்களாக, நம்ம அனைவருடைய ஒரு பாதுகாவலர்களாக திகழக்கூடிய தூய்மை பணியாளர்கள் வந்து ஒரு அக்கா வந்திருக்காங்க. அக்கா வணக்கங்க. அக்கா உங்க பேர் சொல்லுங்க. என் செல்வி. ட்ரை பண்ணலாம், முயற்சி பண்ணலாம், ஆனா கட்டுங்க அக்கா, கட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆதன் குடும்பம் வந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பண்ணியிருக்கிறோம். அதாவது நம்ம இந்த பொங்கல் விழாவில் நம்ம கூட யாரெல்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்தமாகவே சரி, இந்த உலகத்துக்கும் சரி, நம்ம நாட்டுக்கும் சரி, அதுவும் கொரோனா காலகட்டத்திலலாம் ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பை நம்முடைய சாதாரண அனைத்து நாட்டு மக்களுக்காக பணியாற்றியவங்க தான் தூய்மை பணியாளர்கள். ஸோ அவர்களிலிருந்து நமக்காக அண்ணன் நினைச்சிருக்கிறாரு. அண்ணா வணக்கம். அண்ணன் ஒரு கோட்டுங்க. போகிறீங்க, அடிச்சிருவீங்களா? கரெக்டாக, கண்டிப்பாக பண்ணலாம். நம்ம
மரியாதைக்குரிய கருணாகரன் கார்த்திகை அண்ணா வந்திருக்காங்க. சோ அவர் வந்து இந்த பொங்கல் செலிப்ரேஷன்ல உரிய அடிக்க போறாரு. சோ கண்ணை கட்டி உள்ளமா சாருக்கு? கண்டிப்பா. சரி ஓகே சுத்தி விடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆதனுடைய இன்னொரு முக்கியமான ஒரு தூண் மரியாதைக்குரிய சக்தி சரவணன் அண்ணா. இன்னைக்கு நீங்க உரிய அடிக்கலாம் இல்லையான்னு பாப்போம். கண்ணை கட்டி விடுவோம். இதனால எங்களை எத்தனை கண்ணை கண்ணை கட்டி விட்டுருப்பீங்க? இன்னைக்கு உங்களை கண்ணை கட்டி விடுறோம். சுத்தி உடே டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கடைசியா சக்தி சார் தான் வந்து தெறிக்க விடுற மாதிரி பானை அடிச்சு உடைச்சிருக்காரு. ஸோ நம்முடைய ஆதனுடைய ரொம்ப முக்கியமான ஒரு முகம் மற்றும் தூண் அண்ணன் தான். ஸோ அண்ணனே அடிச்சு உடைச்சதுல ஆதனுக்கே ஒரு பெரிய பெருமிதம். எல்லாரும் ஒரு கரவொலி எழுப்புங்கப்பா. இவ்வளவு நேரம் நம்மோட பொங்கல் திருநாள் கொண்டாட்டங்கள்ல நம்மோடு இணைந்து முன்கள பணியாளர்கள் ரொம்ப சிறப்பாக சிறப்பு செய்திருந்தாங்க. நம்மோடு நிறைய விளையாட்டுகளும் பொங்கல் வைப்பதிலும் நம்மோடு இணைந்திருந்தாங்க. இப்போ இவ்வளவு காலம் நம்மோடு இணைந்து நம்மளுடைய முன்கள பணியாளர்கள் நமக்காக தூய்மைப்படுத்துவதிலும் நம்மை பாதுகாப்பதிலும் நிறைய காரியங்கள் செய்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றிக்கரணா பொங்கல் பரிசா அவங்களுக்கு நம்மளுடைய ஆதன் சார்பாக சிறு அன்பளிப்பு தருகிறோம். இப்போ அவங்க ஒரு ஒருத்தராக வந்து வாங்கிக்குவாங்க. எங்களோட இவ்வளவு நேரம் இருந்தவங்க அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். பொங்கலோ பொங்கல்.